அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறது இந்த ஐந்து பொருட்களையும் வீட்டுல வைத்து பாருங்க, பிறகு நடக்கும் மாற்றத்தை. சித்தர்களின் மந்திரங்களும் அதுவான வேதத்தின் மந்திரங்களும் தெரிந்து கொள்ள www.sittargalgroup.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும். வாஸ்து அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய இடம், பொருள், இயற்கை சக்திகளான பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்தி நம்ம வீட்டுக்குள்ள வர வைத்து வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்திகளை வெளியேற்றக்கூடியதுதான் வாஸ்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதன் மூலியமாவே துன்பங்கள் நீக்கி நல்ல வளமும் செல்வ வளமும் பெருகும். வீட்டுல செல்வ வளம் பெறதுக்காக சில பொருட்களை நம்ம வீட்டுல வாங்கி வைக்கிறது இருக்கு. அதை பற்றி மிக முக்கியமான சில பொருட்கள் நம்ம வைக்கிறதுனால அஷ்ட லட்சுமிகளும் நம்ம வீட்டுல வசிக்க செய்வாங்க. அது என்னென்ன பொருட்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது புல்லாங்குழல். பாரம்பரிய இசை கருவிகள ஒன்றான புல்லாங்குழல் மனதுக்கு இனிமையான இசையை கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க, வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புல்லாங்குழல வீட்டுல வைத்திருந்தா பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும், வீட்டுல லட்சுமி தேவி கூடியிருப்பாங்க. அதோட வீட்டுல இருக்கும் அனைத்து வாஸ்து தோஷங்களும் தீர்க்கக்கூடிய சக்தி புல்லாங்குழலுக்கு இருக்கு. புல்லாங்குழலோட ஒளி வீட்டுல கேட்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தது விநாயகர். விநாயகர் படத்திலே விநாயகர் நாட்டியம் ஆடக்கூடிய விநாயகர் மாதிரி இருக்கும். இந்த விநாயகரோட சிலை கிடைச்சா அதை வாங்கி வீட்டுல வைங்க. இது வைக்கிறதுனால வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும். இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வாசலுக்கு நேரா நம்ம வைக்கிறதுனால வீட்டுக்கு சுபிக்ஷத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி இருக்கும். அடுத்தது சங்கு. சங்குனாவே அந்த சங்குல மகாலட்சுமி இருப்பாங்க, அதனால சங்கு நம்ம வீட்டுல ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டுல சங்கு வாங்கி வைக்க முடியாட்டி சங்கோட படங்களையாவது அல்லது ஏதாவது சிலையாவது நம்ம வைக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒற்றைக்கண் தேங்காய். ஒற்றைக்கண் தேங்காய்க்கு அபரிவிதமான சக்தி இருக்கு. இத வீட்டோட முன்புறம் மஞ்சள் துணியில கட்டி தொங்க விட்டணும். இப்படி நம்ம பண்ணணும்னா வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், பண வரவு அதிகரிக்கும், வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் அனைத்துமே விலகரமா இருக்கும். இந்த தேங்காய் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறை. இந்த முறை நாங்க பண்ணிட்டு வந்து எங்களுக்கு வெற்றி கண்ட முறையா இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குபேர சிலை. குபேர சிலை வீட்டுல இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க, நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்த கூட வைக்கலாம். அது தொழில லாபத்தை கொடுக்கக்கூடியது. குபேர சிலையை வீட்டுல எப்பயுமே வடக்கு திசை பார்த்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல குபேர சிலை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி வைக்க கூடாது, யாராவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிஃப்டா கொடுக்கற மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம சொல்லி வச்சு வாங்குற மாதிரி இருக்க கூடாது. ஏன் கிஃப்ட் அப்படிங்கறதுன்னா பணம் வந்து பாத்தீங்கன்னா நானா தேடி நம்ம போகாம நம்மளை தேடி வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான். நன்றி, வணக்கம்.